மொத்தமாக ஒரு ரெண்டு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் தோசமாக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சட்னிக்கு ஒரு தேங்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, வாஷ் பண்ணதே. அடுத்த கதையை பார்ப்போம். இந்த பாட்டிலில் ஊற்றி வைக்க போகிறேன் எல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெய்க்கு. இந்த பாட்டில் தேங்காய் எண்ணெயும் ஊற்றியாச்சு. குக்கரில் தண்ணி வைக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ தோசைக்கு மாவு தப்பு. வெளியிலேருந்து வந்த பாக்கெட், அதனால் வாஷ் பண்ணால் நல்ல. கரண்டிய இங்கே இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், 4, 8, 12, 16, 20 இட்லி கூட வரல. மாவில் கொஞ்சம் ஊழல் பண்ணிட்டாங்க. மாவு வைக்கக்கூடியவங்க ஏதோ ஊழல் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஊற்றியாச்சு, தோசை மாவு எல்லா இதுக்கும் ஊற்றியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண, இங்கே பாருங்கள் நான் தேங்காய் எப்படி உடைக்க பாருங்கள். இது என் ஃப்ரெண்டு சொல்லி தந்தது எனக்கு. இப்படி வச்சுட்டு சட்னிக்கு அரைச்ச எடுத்தாச்சு. ஒரு வழியாக ஒரு தேங்காய் மூறிய அரை மூறிய இது ரெடி ஆகிட்டோம். இப்போ ஜார் ஜார் எடுத்தேன். This is our favorite. இப்போ அரைக்க போகிறோம். இதில் தான் டச் சட்னி வச்சு. இட்லி எடுத்தாச்சு. இட்லி கொஞ்சம் வேகணும், அதனால் திரும்ப வச்சுருக்கேன் லைட்டாக. கொஞ்சம் தாளிப்புக்கு திரும்ப வச்சு எடுத்தேன். இப்போ எப்படி இருக்கணும்னு பார்ப்போம். எடுத்தாச்சா. இப்போ என்னென்னா, கருவேப்பிலை பறிக்க போகிறோம். கருவேப்பிலை இருக்கான்னு பார்ப்போம். கருவேப்பிலை என்ன இருக்கு பாருங்கள். கருவேப்பிலை என்ன இருக்கா, இதில் ஏதாவது ஒன்று அப்படி பறிச்சுக்கலாம். ஓகே, வாஷ் பண்ணுங்க. இதுதான் எங்கள் தோட்டம், வீட்டு தோட்டம். கருவேப்பிலை பறிச்சாச்சு, இப்போ தாளிக்கு போகிறோம். போதும், இது இங்கே வச்சுக்கிட்டு இப்போ தாளிக்க போகிறோம். கொஞ்சம் ஆயில் ஊற்றணும்ல, நல்லெண்ணெய் ஊற்றும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இதை போட்டுருவோம். கடுகு இருக்கா இருக்கான்னு தெரியலையே. இது என்னது, கடுகு இல்லை. கடுகு இல்லாட்டி நல்லா இருக்கு. சட்னி ரெடி ஆயிட்டு. இப்போ இந்த டைனிங் டேபிளை கொஞ்சம் கிளீன் பண்ணிடுவோம். இட்லி பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் திரும்பியும் வச்சுருக்கேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கூடையில் தோசை சுட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளான்.
பார்ப்போம் தோசை. இந்த மாவு தெரியல, இன்றைக்கி அந்த கடையில் வாங்கக்கூடாது, அங்கே நல்லா இல்லை மாவு. நான் குக் பண்ணி ஒரு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் மாவு வேறு இடத்துல வாங்கினேன், சரியாக வரல. அது கூடையில் தோசை சுட முடியுதான்னு பார்ப்பேன். இப்போ தோசை சுட்டுருக்கேன். ரொம்ப நாளாக குக் பண்ணாதனால தோசை சரியாக வரல, இப்போ கரெக்ட் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இட்லி எடுத்தாச்சு. இதுதான் நான் செஞ்ச இட்லி, சட்னி, தண்ணி, இட்லி, தோசை, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய்.